வேரிதாஸ் தமிழ் பணி நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அன்புக்குரியவர்களே நவம்பர் இரண்டாம் தேதியாக இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து இறந்த விசுவாசிகளின் தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளை நாம் கல்லறை திருநாள் என்றும் மறித்த ஆன்மாக்களின் விழா என்றும் நாம் கொண்டாடுகின்றோம் இப்படிப்பட்ட பல சிறப்பு பெயர்களை கொண்டு இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளுக்கு இன்னும் ஒரு சிறப்பை கொடுக்கின்ற விதமாக நமது தாய் திருச்சபையானது ஒரு செயலை செய்கின்றது வழக்கமாக குருக்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இரண்டு திருப்பலிகளை மட்டுமே அவர் நிறைவேற்ற முடியும் ஆனால் இந்த நாளிலே தாய் திருச்சபையானது ஒவ்வொரு குருவுக்கும் ஒரு சலுகையை கொடுக்கின்றது அது என்ன சலுகை என்றால் ஒவ்வொரு குருவும் இன்று மூன்று திருப்பலிகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் முதலாவதாக அவர் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் இரண்டாவதான திருப்பலியை அனைத்து இறந்த ஆன்மாக்களுக்காகவும் மூன்றாவதான திருப்பலி தனது சொந்த கருத்துக்களுக்காகவும் அவர் நிறைவேற்றிக்கொள்ளலாம் இத்தகைய சிறப்பினை இந்த நாளுக்கு நமது தாய் திருச்சபை கொடுத்து இந்த நாளை இன்னும் முக்கியமான ஒரு நாளாக கருதுகிறது இந்த நாளிலே நமது தாய் திருச்சபை இரண்டு சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது முதலாவதாக நமது மரணத்தை பற்றி சிந்திக்கவும் இரண்டாவதாக மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது அன்புக்குரியவிலே ஞானி ஒருவரிடம் சீடன் ஒருவன் ஞானியிடம் வந்து இந்த உலகிலே ஆச்சரியமான உண்மை என்ன என்று கேட்டானாம் ஆச்சரியமான உண்மை என்ன என்று கேட்டானாம் அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம் தனது கண் முன்னே எல்லோரும் இறந்த போதிலும் கூட நான் மட்டும் இறக்க மாட்டேன் என்பது போல் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அதுதான் ஒரு ஆச்சரியமான உண்மை என்றாராம் தனது கண் முன்னே மற்றவர்கள் இறந்த போதிலும் கூட நான் மட்டும் இறக்க மாட்டேன் என்பது போல் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அதுதான் ஆச்சரியமான உண்மை என்றாராம் ஆம் அன்புக்குரியவர்களே மரணம் இல்லாத நாளில்லை மரணம் இல்லாத வீடில்லை மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அதுதான் இயற்கை அதிலிருந்து யாரும் தப்பித்துவிட முடியாது அறிவியல் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியினாலும் மருத்துவ வசதிகளினாலும் நாம் மரணத்தை தள்ளிவிடலாமே அல்லது நம் மரணத்தை தள்ளி வைக்கலாமே ஒழிய அதை நாம் நிராகரிக்க முடியாது மரணத்திலிருந்து எந்த மனிதரும் தப்பிக்க முடியாது ஆக இந்த மரணத்தை நாம் எப்போதும் ஒரு முடிவுரையாகவே பார்க்கின்றோம் இந்த மன்னகத்தை விட்டு நமது உறவை விட்டு நமது சொந்தங்களை விட்டு நமது குடும்பத்தை விட்டு ஒரு மனிதர் போகின்றார் இறந்து போகின்றார் மரணிக்கின்றார் இது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவுரையாகவே நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த மரணம் என்பது மறு வாழ்வுக்கான புது வாழ்வுக்கான நிலை வாழ்வுக்கான ஒரு முன்னரையாக இருக்கின்றது அதனால தான் சொல்லுவார்கள் மறு வாழ்விற்கான வாசல் மரணத்தில் தொடங்குகின்றது மறு வாழ்விற்கான வாசல் மரணத்தில் தொடங்குகின்றது இந்த மரணம் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய முடிவாக நமது கண்களுக்கு தோன்றினாலும் இந்த மரணம் என்பது நிலை வாழ்வுக்கான முதற்படியாக அல்லது மறுவாழ்வுக்கான வாசலாக அமைகின்றது இரண்டாவதான சிந்தனையாக நாம் பார்ப்பது மறித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நாம் ஏன் இந்த மறித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமது மனதிலே எழலாம் நமது தாய் திருச்சபையை மூன்று விதமாக சொல்லுவார்கள் முதலாவதாக மீட்கப்பட்ட திருச்சபை இதை ஆங்கிலத்திலே த டயம்ஃபண்ட் சர்ச் என்று சொல்லுவார்கள் இரண்டாவதாக பயணமாகும் திருச்சபை ஆங்கிலத்திலே த பில்கிரிம் சர்ச் என்று சொல்லுவார்கள் மூன்றாவதாக போராடும் திருச்சபை ஆங்கிலத்திலே த சஃபரிங் சர்ச் என்று சொல்லுவார்கள் இந்த மீட்கப்பட்ட திருச்சபையை சார்ந்தவர்கள் யாரென்றால் விண்ணகத்தில் கடவுளோடு வாழ்கின்றவர்கள் பயணமாகும் திருச்சபை யாரென்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மன்னகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த பயணமாகும் திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கின்றார்கள் மூன்றாவதாக போராடும் திருச்சபையை சார்ந்தவர்கள் யாரென்றால் உத்தரிக்க ஸ்தலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களை குறிக்கின்றது ஆக இந்த பயணமாகும் திருச்சபையில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதரும் இந்த போராடும் திருச்சபையில் இருக்கின்ற உத்தரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஜெபிக்க கடமையும் பட்டிருக்கின்றோம் ஏனெனில் இந்த போராடும் திருச்சபையில் இருக்கின்ற இந்த உத்தரிக்கை ஸ்தல ஆன்மாக்களுக்கு நமது ஜபங்கள் பரிந்துரையாக தேவைப்படுகின்றது அவர்கள் தங்களது பாவ கரைகளில் தூய்மைப்பட்டு அந்த மீட்கப்பட்ட திருச்சபையை அடைவதற்காக நமது ஜபங்கள் தேவைப்படுகின்றன இதை முதல் காரணமாக நமது தாய் திருச்சபை நமக்கு தருகின்றது ஆக இந்த இறந்த ஆன்மாக்களுக்காக ஜபிக்கின்ற பழக்கம் நமது மரபிலே எப்படி வந்தது என்று நாம் நமது வரலாறை சற்று ஆய்ந்து பார்த்தோம் என்றால் மூன்று விதமாக அவர்களுக்காக ஜபிக்கப்பட்டார்கள் மூன்று விதமாக அவர்களுக்காக திருப்பணிகள் நிறைவேற்றப்பட்டன முதலாவதாக ரெகுவேம் மாஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது இறந்த ஒரு ஆன்மாவிற்காக அல்லது இறந்த நபருக்காக அவர்கள் தனிப்பட்ட முறையிலே திருப்பலியை நிறைவேற்றினார்கள் இரண்டாவதாக நோவினா மாஸ் அதாவது இறந்த ஒரு ஆன்மாவிற்காக ஒன்பது நாட்கள் அவர்கள் ஜபங்களையும் திருப்பலிகளையும் அவர்கள் செலுத்தினார்கள் இதை நாம் அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு புனிதருடைய இறந்த நாளை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் நாம் அவர்களுக்காக நொவினா என்ற ஒரு இதை சிறப்பு செய்து பத்தாம் நாள் திருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் மூன்றாவதான வழக்கம் என்ன இருந்தது என்றால் இந்த வழக்கத்தை கிரகோரியன் மாஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது ஐநூற்றி தொண்ணூறிலிருந்து அறுநூற்று நான்கு வரை திருத்தந்தையாக இருந்த புனித பெரிய கிரகோரி அவர்கள் ரோமிலே சென் ஆண்ட்ரூ என்கின்ற மடத்திலே வாழ்ந்து மறித்த ஒரு ஆன்மாவிற்காக அவர் ஜபம் செய்கின்றார் முப்பது நாட்கள் தொடர்ந்து அந்த ஆன்மாவிற்காக அவர் ஜபம் செய்து திருப்பள்ளியை அவர் ஒப்புக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் முப்பதாம் நாள் அந்த மறித்து போன ஆன்மா அந்த மடத்திலே வாழ்ந்த மற்றொரு சகோதரருக்கு தோன்றி இந்த முப்பதாவது நாளிலே தான் உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து விடுதலை பெற்று பாவ எல்லாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட திருச்சபைக்கு சென்றதாக அந்த துறவியிடம் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த செய்தி அறிந்த புனித பெரிய ட்ரகோரி அவர்கள் இந்த முப்பது நாள் ஜெபிக்கின்ற பழக்கத்தை தாய் திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தினார் அதைதான் நாம் ட்ரகோரியன் மாஸ் என்று அழைக்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட பல வழக்கங்களை நாம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வந்தது நமது தாயாம் திரு அவை விவிலியத்தில் கூட நாம் பார்க்கின்றோம் மக்கபெயர் இரண்டாவது புத்தகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு வரை நாம் வாசித்தோம் என்றால் இறந்த மனிதர்களுக்காக அவர்கள் பரிகார பலியை ஒப்பு கொடுக்கின்ற வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் நமது விசுவாச அறிக்கையில் கூட நாம் சொல்லுகின்றோம் குனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் என்று ஆக இப்படிப்பட்ட நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது தாய் திருச்சபை இரண்டு உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது முதலாவதாக எப்போதெல்லாம் நாம் இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றோமோ அது எப்போதும் வீணாகாது வீண் போகாது நாம் கொடுக்கின்ற ஜபங்களும் திருப்பலிகளும் தான தர்மங்களும் இறந்த ஆன்மாவின் பாவங்களை கழுவி மீட்கப்பட்ட திருச்சபையோடு அது இணைகின்றது இரண்டாவதாக நாம் இறந்து நமது ஆன்மா கடவுளின் முன்பாக செல்கின்ற பொழுது நாம் எந்தெந்த ஆன்மாவிற்காக ஜபங்களையும் திருப்பலிகளையும் ஒப்புக்கொடுத்தோமோ அந்த ஆன்மா நமது ஆன்மாவிற்காக கடவுளிடம் பரிந்து பேசும் இந்த இரண்டு உண்மைகளையும் இந்த நாளிலே நமது தாய் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே மரணம் நமக்கு பயத்தையும் அச்சத்தையும் கலக்கத்தையும் வேதனையும் கொடுத்தாலும் ஒரு மேலான உண்மையை இது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஒரு மேலான நம்பிக்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஏசு இறந்தார் நாமும் இறப்போம் இயேசு உயிர்த்தார் நாமும் இறுதி நாளில் அவரோடு உயிர் தழுவோம் என்கின்ற மேலான உண்மையை ஒவ்வொரு மரணமும் நமக்கு கற்றுக்கொடுக்கின்றது எனவே அன்புக்குரியவில்லை இந்த நாளை ஒரு சடங்காக நாம் எண்ணக்கூடாது கல்லறை நாள் என்றால் கல்லறைக்கு சென்றோம் மாலை அணிவித்தோம் மெழுகுவருதிகளை நாம் கொளுத்தினோம் பிறருக்கு உணவு கொடுத்தோம் என்ற ஒரு சடங்காக இது மாறிவிடக்கூடாது மாறாக இந்த நாளினுடைய புனித தன்மையை நாம் உணர வேண்டும் மரணத்தை பற்றி உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற நம்பிக்கையை நமது வாழ்வாக்க வேண்டும் மரணித்த நமது குடும்பத்தாராக இருந்தாலும் சரி நமது உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக இந்த நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஜபம் அந்த ஆன்மாவை மட்டுமல்ல நமது ஆன்மாவையும் இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு உண்மையை நம்பியவர்களாக கடவுளிடம் இது நாளில் சிறப்பாக மன்றாடுவோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக மறித்த விசுவாசிய ஆன்மாக்கள் இறைவனுடைய இறக்கத்தினால் நித்திய இலைப்பாற்றை அடைவார்களாக ஆமன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க மறக்காமல்